ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்து இப்போது ஒரு வரலாறு காணாத அளவுக்கு ஒரு சாதனை பண்ணியிருக்கிறதா வந்து நியூஸில் வந்திருக்கு ஸோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கும் இதே மாதிரி பிரதிபலித்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ உதவி வேளாண் அலுவலர் அசிஸ்டண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் அப்படிங்கிற ரோலுக்காக வந்து இவங்க வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க எக்ஸாமு ஸோ எக்ஸாம் வந்து இவங்க என்றைக்கு எப்போ கண்டக்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் தேதி நாலாம் மாதம் வந்து இந்த அசிஸ்டண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸருக்கான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஏழாம் இந்த ஏழாம் தேதி நாலாம் மாதம் ஏப்ரல் ஸோ ஏப்ரலில் கண்டெக்ட் பண்ணவங்க நெக்ஸ்ட்டு ஒன் மந்த்லேயே வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க ரிசல்ட் வந்து விட்டுருக்குறாங்க அண்ட் தென் ஒன் மந்தில் ரிசல்ட் விட்டுட்டு இம்மிடியேட்டாக ஏப்ரல் எக்ஸாம் வந்துதா மேல ரிசல்ட் விட்டாங்க ஜூனில் வந்து சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கவுன்சிலிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டாங்க ஜூன்னா இப்போ இப்போ தான் ஸோ இப்போ நேற்று இருபத்தி எட்டாம் தேதி கம்ப்ளீட்டாக எல்லாமே வச்சு முடிச்சுட்டாங்க ஸோ ஏப்ரல் மே ஜூன் மூணே மாதம் தான் கம்ப்ளீட்டாக எல்லாமே முடிஞ்சிருச்சு ஓகேங்களா இதுதான் வந்து டிஎன்பிசி வரலாற்று சாதனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரே நாளில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன் இத்தனை பேருக்கு வந்து ஒரே நாளில் கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சுட்டாங்க டோட்டல் வேக்கன்சிஸ் வந்து ஐநூற்றி எண்பது இருந்தது அதில் தகுதியான ஆட்களுக்காக இந்த கவுன்சிலிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு பேருக்கான கவுன்சிலிங் வந்து ஒரே நாளில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க அதனால தான் வந்து இதை வந்து ஒரு ரெக்கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஏப்ரல் எக்ஸாம் நடத்துனாங்க மே ரிசல்ட்டு மே ரிசல்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கான டைமு சேவை மையத்தில் அதுக்கப்புறம் இப்போ ஜூன் இருபத்தி எட்டு ஸோ ஜூன் இருபத்தி எட்டுலேயே வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க ஸோ இந்த ஸ்பீடு வந்து குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து இதே மாதிரி வந்து அவங்க நடத்துனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே மாதத்தில் அதுக்கப்புறம் எல்லா ரிசெட்லேருந்து அதுக்கப்புறம் அப்லோட் அப்லோட்லிங்லேருந்து எல்லாமே பண்ணாங்க அப்படின்னா இந்த ஸ்பீடில் அவங்க எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு கருத்து ஸோ இதை வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயமாகவே கருத்துறாங்க இவ்வளோ ஸ்பீடாக வந்து பண்ண முடியுமா அப்படின்றது காரணமும் டெக்னாலஜி தான் ஏன்னா சேவை மையத்தில் போய்ட்டு இவங்க சர்டிஃபிகேட்லாம் வந்து அப்லோட் பண்ணுற ஒரு காரணத்தினால தான் இது எல்லாமே டக்கு டக்குன்னு முடியுது டேரெக்டாக அவங்களை கூப்பிட்டு வச்சோன்னா எல்லோரும் பல இடத்துல இருந்து வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜிகள் அணுகுமுறையால் டக்கு டக்குன்னு வேலைகள் முடியுது ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாதுல்ல ஏப்ரலில் ஒருத்தவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி மே ஜூன் ஜூன் மாதத்துலேயே வந்து முடிச்சிடறாங்க ஸோ த்ரீ மந்த்ஸ் தான் இப்போ அடுத்தது இமீடியட்டாக போஸ்டிங் ஆர்டர் அவங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும் அவ்வளோதான் இமீடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கற கெடு வந்து செப்டம்பரில் எக்ஸாம் வருது ஃபிப்ரவரி வரைக்கும் வச்சுருக்கிறாங்க அதுவே கம்மி தான் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி ஸோ அஞ்சு மாதம் இருக்குது அஞ்சு மாதங்கிறதே பெருசுலாம் கிடையாது ரொம்ப கம்மி இதுக்கு முன்னாடிலாம் நடந்ததெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அது மட்டும்னு வருஷாக ஆகும் இப்போ நடத்துனாங்கன்னா அவங்க எப்போ பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியாது ஸோ இப்போலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நிர்வாகிகள் யாருனா இந்த செயலாளர் நந்தகுமார் இவரெலாம் வந்து வ உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த வேகம் வந்து நல்லாயிருக்கு நல்ல ஐடியாஸ் எடுத்துக்கிட்டு வராங்க பட்டுப்பட்டுனு வேலைகள் வந்து முடிஞ்சிருது அந்த ஒரு காரணத்துக்காக தான் சீக்கிரமாக நடக்குது ஸோ இதே மாதிரி இந்த அசிஸ்டண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர்ஸ்க்கு மாதிரியே மாதிரியே குரூப் ஃபோருக்கும் பண்ணாங்க அப்படின்னா அஞ்சு மாதம் கூட ஆகாது சீக்கிரமாகவே வந்து முடிஞ்சிடும் அஞ்சு மாசமே கம்மி தான் பட் இருந்தாலும் டக்குன்னு முடிஞ்சிரும் ஸோ இப்போ எப்படி வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்லேயே எல்லாமே டக்கு டக்குன்னு ப்ராசஸ் முடிஞ்சிடணும் பேங்கிங் பேங்கிங் எக்ஸாம் மாதிரி அந்த மாதிரி வந்துடும் இல்லை மேக்ஸிமம் போனாலும் அந்த பத்து மாதத்தை தாண்டக்கூடாது யூபிஎஸ்சி ரேஞ்சில் வந்துடும் ஸோ இந்த ரேஞ்சில் எது வந்தாலுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பெஸ்ட்டு தான் இயர்லி இயர்லி கண்டிப்பாக எக்ஸாம்ஸும் எல்லா எக்ஸாம்ஸும் வரும் நினச்சி பாருங்களேன் எல்லா வருஷமும் எல்லா எக்ஸாம்ஸுமே வரா மாதிரி இருந்ததுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் பட் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் எக்ஸாம்ஸ் வருதுன்னு வச்சுக்கிங்களேன் அது ப்ராசஸ் முடியறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே அப்படி இழுத்து ஒன்றரை வருஷம் ஒன்றே வருஷம் ஆகிடும் அவ்வளோதான் அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு வந்து நோட்டிஃபிகேஷனே வராது ஸோ அதை தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பட் இப்போ இந்த மாதிரி பண்ணும்பொழுது என்னென்னா எவ்ரி இயர் நம்ம வந்து இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ கேண்டிடேட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸுக்கும் வந்து ப்ராசஸ் டக்கு டக்குன்னு முடிஞ்சது அப்படின்னா அவங்களுக்கும் வந்து அந்த கவலை இல்லாமல் இருக்கும் ஸோ இது வந்து டிஎன்பிசி தரப்புலேருந்து நடந்தது இது ஒரு வரலாற்று சாதனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஏப்ரல் மே ஜூன் மூணே மாதத்தில் ப பர்ஃபெக்டாக எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு ஸோ இதை அங்கே சொல்லணும்னு நினச்சேன் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்